மதம் கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை ஒன்பதாம் நாள் தசமி இன்றைக்கு நேற்றிரவு ஏழு ஐம்பத்தி மூன்று முதல் இன்று இரவு ஏழு ஆறு வரை சுபமுகூர்த்தம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை ஓரைகளின் நிலவரம் குரு சுக்ரன் புதன் சந்திரன் குரு ஓரை காலை ஆறு டு ஏழு சுக்ரன் ஒன்பது டு பத்து புதன் பத்து டு பதினொன்று சந்திரன் பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்று ராமபிரான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் குருமார்கள் வழிபாடு அப்படின்னா ராமானுஜர்களுடைய வழிபாடு செய்தால் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணிக்கு சூரிய உதயம் நடைபெறும் திதி இன்று இரவு ஏழு ஆறு வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று வரை ஆயில்யம் பின்பு மகம் யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு சந்திராஷ்டமம் திருவோணம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் அப்படியென்றால் மகர ராசிக்கு சந்திராஷ்டமும் வருகிறது கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்ரன் புதன் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு அதாவது இன்றைக்கு வியாழக்கிழமை ஸ்ரீராம ஜெயம் எழுத வேண்டும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தலா ஒன்பது முறை தினமும் ஸ்ரீராமஜெயம் எழுதி வரும்பொழுது மிக பெரிய நன்மைகள் நடக்கும் தீராத வினைகள் தீரும் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாள் வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கும் திருமண தடை உடனே அகன்றுவிடும் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் சிலருக்கு எதிர்பாராத உத்தியோக மாற்றம் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முற்படுவீர்கள் விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும் பணி இடங்களில் மேன்மையான சூழல் உண்டாகும் அதிர்ஷதிசை வடமேற்கு என் நான்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் திருமண தடை அகன்றுவிடும் ரிஷபராசி என்பர்களே மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும் பொருட்களை கையாளுவதில் எச்சரிக்கையுடன் செயல்படவும் உயரதிகாரிகளிடம் ஆதரவான சூழல் ஏற்படும் பேச்சுக்களில் புத்துணர்ச்சி உண்டாகும் பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் சில தொற்றுக்கு அறிகுறியான சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுமானால் நீங்கள் துளசி செடி உங்கள் வீட்டில் இருந்தால் துளசி இலையை நான்கு கிள்ளி அதை வாயில் போட்டு மென்றாலே போதும் எந்த தொற்றும் உங்களுக்கு ஏற்படாது அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் இரண்டு கிருத்திகை ரோகிணி மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் தோன்றும் ஆதரவான நாள் மிதுன ராசி என்பர்களே கணவன் மனைவிக்கிடையே உறவு உறவு நல்லபடியாக மேம்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த துன்பங்கள் நீங்கும் சபைகளில் ஆதரவாக இருப்பவர்களின் உதவிகள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் விருந்து விசேஷங்களில் பங்கேற்று மனமகிழ்வீர்கள் அதிர்ஷரிசை கிழக்கு எண் ஐந்து மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதாவது இந்த திருமண தடை போன்ற விஷயங்கள்லாம் இப்போ இருக்கிற எல்லா ராசிக்காரர்களுக்கும் நடக்கிறது இது ஏன் நடக்கிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய ஏன்னா இப்போ இருக்கிற ஆண்கள் பெண்கள் விகிதாச்சாரம் எடுத்துக்கொண்டால் ஆண்கள் கம்மியாக இருக்கிறார்கள் பெண்கள் அதற்கும் மேலாக கம்மியாக இருக்கிறார்கள் அதாவது திருமணத்தில் பார்த்தோம்னா ஆண்கள் ஒரு நைன்ட்டி உதாரணத்துக்கு ஒரு தொண்ணூறு பேர் இருக்காங்கன்னா பெண்கள் அந்த தொண்ணூறு பேருக்கும் ஒரு நாற்பது பெண்கள் தான் இருக்காங்க அந்த நாற்பது பெண்களாலும் என்ன நடக்கிறது அப்படி என்று பார்த்தால் விட்டு கொடுத்து போகின்ற மனநிலைமை இப்பொழுது யாருக்கும் இல்லை எல்லா கேர்ள்ஸோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டார் ஃபைவ் டிஜிட் சேலரி வாங்கணும் இனோவா கார் வச்சுருக்கணும் ஒரு மிகப்பெரிய லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் அவன் வாங்கியிருக்கணும் நம்ம எங்கே கூப்பிட்டாலும் அவன் நம்மளை கூட்டிகிட்டு போகணும் இது மாதிரியான சில விஷயங்களை இப்பொழுது இருக்கின்ற பெண் பிள்ளைகள் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் இதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன் அதனால் தான் திருமணம் ஆண்களுக்கு தாமதமாக நடக்கிறது சார் எல்லா பெண்கள் பெற்ற பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையானவன் எல்லாமே லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு தான் அவன் வரணும்னு நினைக்கிறாங்க வாழ்க்கை என்பது தினம் தினமும் புதுசு புதுசாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மொத்தத்தையும் கற்றுக்கிட்டு அவன் வந்து உட்காரணும்னு நினைக்கிறாங்க லைஃப் இஸ் நாட் ஏ ஜாப் அதை உணர்ந்தால் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் நிறைந்த பகுதியாக இருக்கும் பணத்தை வைத்து யாரும் எடை போடாதீர்கள் புதியதாக இவன் அதை சாதிக்க வேண்டும் இதை சாதிக்க வேண்டும் லட்ச லட்சமாக கோடி கோடியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நான் பெண் தருவேன் என்று இப்பொழுது இருக்கிற பேரண்ட்ஸு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நினைப்பெல்லாம் கையை விட்டுருங்கன்னு சொல்கிறோம் நல்லவனாக இருக்கானா சம்பாதிப்பானா பெண் பிள்ளையை ஓரளவுக்கு பார்த்து கொள்வானா என்று நினைத்து நீங்கள் பெண் கொடுங்கள் அதுதான் வாழ்க்கைக்கு உதவுமே தவிர ஃபைவ் டிஜிட் சேலரியோ அல்லது அப்பார்ட்மெண்ட்டோ உதவாது கேரக்டர் கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் எது இருந்து என்ன பிரயோஜனம் என்பதை பெண் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடமாக இருக்குது ஆண்கள் நிறைய பேருக்கு ஆகாமல் இருக்கிறார்கள் இந்த ஜாதகம்லாம் பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகுது நிறைய பரிகாரம் நிறைய ஜோஷிகாரர்களை பார்க்குறாங்க நிறைய பரிகாரம் பண்ணுறாங்க திருப்பய்ச்சிலிக்கு போயிட்டு வாழமர பரிகாரம் ஒரே ஆண் பிள்ளைகளாக இருக்கான் பெண் பிள்ளைகள் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள் கடகராசி என்பர்களே புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் அரசு அதிகாரிகளின் மூலம் சாதகமான சூழல் ஏற்படும் பிரபலமானவர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் கடன் சார்ந்த சில பிரச்சனைகள் குறையும் பணிபுரியும் இடங்களில் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் ஒன்பது புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஒரு ஆதரவான நாள் சிம்ம ராசி அன்பர்கள் புதுவிதமான அணுகுமுறைகளை மேற்கொள்வீர்கள் சில தவறுகளின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் பல நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் எதிர்பார்ப்புகளையும் தாண்டி முன்னேற்றம் அடைவீர்கள் மனதில் நினைத்த காரியங்களையும் நிறைவேற்றி கொள்வீர்கள் திசை வடகிழக்கு என் ஒன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும் நுணுக்கமான அறிவு உங்களிடம் நிறைய இருக்கிறது கன்னியாராசி அன்பர்களே மனதிற்கு பிடித்த வாகனங்களை வாங்குவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் பயணங்களால் நன்மை ஏற்படும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலைக்கான முயற்சிகள் ஈடேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் திசை வடக்கு என் ஏழு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான நாள் துலாம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் புகழ் கெளரவம் உயரும் செயல்களில் துரிதம் உண்டாகும் மறைமுக விமர்சனங்கள் தோன்றி மறையும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் மதிப்புகள் உயரும் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் மனம் தெளிவு பெறும் துலாம் ராசி அன்பர்கள் மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்தால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் யாராவது திருமணத்துக்கு கஷ்டப்பட்டால் திருமணம் செய்து வையுங்கள் பண உதவி செய்யுங்கள் அதாவது இவன் திருப்பி கொடுப்பான்னு நினச்சிட்டு செய்யக்கூடாது வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்கள் போல் உதவி செய்யுங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் அதிசதிசை தென்கிழக்கு என் மூன்று சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் எந்த ஒரு செயலையும் நிதானத்துடன் செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எண்ணிய செயல்களை முடிப்பதற்கான கடுமையாக உழைக்க நேரிடும் பழைய நினைவுகளால் மன வருத்தங்கள் ஏற்படும் சில செயல்களை செய்து முடிக்க அலைச்சல்கள் அதிகரிக்கும் வாகன பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு இப்பொழுது ஏற்படும் உங்களுடைய மகனோ மகளோ வாகனத்தில் செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கை தேவை அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் எட்டு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் நேரிடும் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களே நெருக்கமானவர்களுடன் மனம் விட்டு பேசி பொழுதை கழிப்பீர்கள் தொழில் தொடர்பான கடன் உதவிகள் கிடைக்கும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் வீர தீரமான செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் மனை பணியில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் இப்போ மனையால் உங்களுக்கு சில லாபங்கள் கிடைக்க போகிறது வீடு தேடி உங்களுக்கு காசு வரும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மகர ராசி என்பர்களே நண்பர்களின் மூலம் பொருளாதார மேன்மையடையும் வழக்குகள் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கின்ற நாள் சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவர்வீர்கள் மனதிற்கு நெருங்கியவர்களின் விருப்பங்களை அறிந்து செயல்படுவீர்கள் தைரியத்துடன் பொது காரியங்களில் ஈடுபட்டு புகழ் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் நான்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் தெளிவு பிறக்கும் கும்பராசி அன்பர்களே உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் திசை வடமேற்கு எண் நான்கு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் தேவையற்ற சில விஷயங்களால் தேவையற்ற நபர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணால் தான் நீங்கள் வாழ்க்கைகளை ஜெயிக்க முடியும் கோபப்பட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மீனராசி என்பர்களே மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் புதிய பொலிவுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் மனை வாங்கும் முயற்சிகள் கைகூடும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் தொழில் முதலீடுகள் தொடர்பான மன குழப்பங்கள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு எண் ஆறு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறுகின்ற நாள் மகிழ்ச்சியான நாள் அதாவது இந்த பொதுவாக ராசிக்கு நேரம் சூப்பராக இருக்குது தொட்டதெல்லாம் துளங்கும் இந்த ரியல் எஸ்டேட் தொடர்பான இடத்தில் இருப்பவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வாழ்க வளமுடன்